மார்டின் என்பவர் இந்திய சூதாட்டத்தினுடைய தந்தை பூர்வீகமாக பர்மாவிலிருந்து வந்த அகதி இப்போது இந்தியாவில் முப்பது மாநிலங்களில் ஆட்சி அதிபர் அவர் தான் பிஜேபி நிதி கொடுத்துருக்காரு காங்கிரஸ் கொடுத்துருக்கார் திமுக கொடுத்துருக்காரு அவர் கொடுக்காத கட்சிகளே வாங்காத கட்சிகளே இந்தியாவில் கிடையாது இந்த மார்ட்டின் இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் தான் இவர் உருவாகிறார் உருவாகி இந்தியா முழுக்க சூதாட்டத்தினுடைய தந்தையா மாறுறார் சூதாட்டத்தில் வர்ற பணங்களை அனைத்து கட்சிகளுக்கும் பிரித்து கொடுக்கிறாரு இதுதான் அந்த எலக்ட்ரானிக் ஃபாண்டில் உள்ள ரகசியம் லாட்ரி சீட் எங்க அங்க இருக்கோ அங்க பூரா மார்ட்டினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த சூதாட்டம் நடக்குது பல ஆயிரக்கணக்கான பேருடைய மரணத்திற்கு காரணமானவர் மார்ட்டின்

வணக்கம் சார் வணக்கம் எலெக்ட்ரல் பாண்ட் வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு அதில் இருக்கக்கூடிய ஒளிவு மறைவுகள் என்ன சார் நிறைய இந்தியாவுடைய கார்ப்பரேட் முதலாளிகள் நிறைய பிஜேபிக்கு நிதி கொடுத்துருக்கான் ஸ்டெர்லைட் நிறுவனம் உட்பட லாட்ரி கள்ள லாட்ரி மார்டின் அதே போல் இப்போ ஆன்லைன் ரம்மி நடத்துகிற மார்ட்டின் இந்தியாவில் இருந்து பல கோடிகளை சுருட்டி கொண்டு வெளிநாடுக்கு தப்பி ஓடிய பல நிறுவனங்கள் நிரவ் மோடி லலித் மோடி இது போன்ற விஜய் மல்லையா போன்ற பல நிறுவனங்கள் சட்ட விரோதமாக வரி இயக்கி இயக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் நிதி கொடுத்துருக்கான் இந்த நிதியை பிஜேபி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஃபாண்டு மூலம் வாங்கியிருக்கான் இதை எஸ்பிஐ வெளியிட மறுக்கிறான் பொதுநல வழக்கு போது உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் சாட்டையை க எடுத்த பிறகு தேர்தல் முடிந்து தருவதாக சொன்ன எஸ்பிஐ சேர்மன் இப்போது அதை அறிவிச்சிருக்கார் அதை பார்த்த பிறகு மக்களுக்கு இது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இருக்கணும் மக்கள் யார் வேணால் பார்க்கணும் யார் யார் நிதி கொடுத்தான்னு இதை பிஜேபி மறைப்பதற்கு என்ன காரணம் மடியில் இருந்தால் தான் வழியில் பயம் கடவானி அடிச்சுட்டு போயிடுவான்டான் அப்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதை மறைக்க மறைக்க பிஜேபியின் மீது அதிக சந்தேகம் வருது நீங்கள் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது என்ன சொன்னார்னா வெளிநாடுகளில் இந்தியருடைய பணம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கள்ளப்பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கு இங்கே ஏழ பால வரி இதை மீட்டு கொண்டு வந்தால் ஒரு ஆள் அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வருங்கிறார் பல லட்சம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை இந்த பல லட்சம் கோடி மீட்டு வருவது தான் என்னுடைய லட்சியம்னார் பத்து ஆச்சு அந்த பக்கம் திரும்பியே பார்க்கல ஏன் அந்த பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள கார்ப்பரேட் ச சமூக விரோத முதலாளிகள் பூரா மோடியை தத்தெடுத்து கொண்டார்கள் மோடிக்கு நிதி கொடுக்குறான் சாதாரணமாக ஒரு ரெண்டு கோடி ரூபா இரநூறு கோடி ரூபாய் வச்சு வியாபாரம் பண்ண அதானே உலக பணக்காரர் பட்டியலில் உயர்த்தியவர் மோடி மக்கள் வரி பணத்தை பூரா எடுத்து ஒரே நாளில் கொடுத்துட்டார் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி தான் இப்போது அதானிக்கு பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் உலக பணக்கார முதல் பட்டியல் அப்போது இந்த இந்த அரசியல் அத்தனையுமே மோடியும் அதானியும் ஸ்டெர்லைட் நிறுவனமும் அனில் அகர்வாலும் இது போன்ற இந்தியாவை சுரண்டி கொழுக்கிற கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் தான் சட்ட விரோதமாக தன்னுடைய முதலீட்டை விரிவுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட கள்ளப்பணம் பணம் இதுதான் எலக்ட்ரானிக் ஃபாண்டில் இந்த மக்கள் தெரிந்து கொண்ட செய்தி இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு கொடுத்த கம்பெனிஸ் லிஸ்ட்டையும் வெளியிடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிடுறாங்க அந்த உத்தரவில் வந்து அந்த உத்தரவின்படி எஸ்பிஐயும் வெளியிடுறாங்க அந்த லிஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாடை மையமாக வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி கேமிங் கம்பெனி வந்து இந்த லாட்ரி மா மார்ட்டின் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி வந்து முதல் இடத்துல இருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு கோடி கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க தமிழ்நாடுக்கும் மார்ட்டினுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது மார்ட்டின் யார் சார் மார்ட்டின் தமிழ்நாட்டுக்காரர் தானே கிறிஸ் கிறித்துவ உடையார் அப்புறம் அவருக்கும் தமிழ்நாடுக்கு தொடர்பு இல்லாமல் அப்போ அவருக்கும் ஆந்திராவுக்கும் தொடர்பு இருக்கும் தமிழ்நாடு தான் பேஸ் அவர் தமிழ்நாட்டில் வந்து பிறந்த அவர் பூர்வீகமாக பர்மாவிலிருந்து வந்து அகதி இப்போது இந்தியாவில் முப்பது மாநிலங்களில் லாட்ரி அதிபர் அவர் தான் முப்பது மாநில அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடு நிதி கொடுக்கு கொடுத்துருக்கார் பிஜேபி நிதி கொடுத்துருக்கார் காங்கிரஸு கொடுத்துருக்கார் திமுக கொடுத்துருக்கார் அவர் கொடுக்காத கட்சிகளே வாங்காத கட்சிகளே இந்தியாவில் கிடையாது அப்போது அவருடைய கள்ள லாட்ரி தொழில் ஆன்லைன் ரம்மி ஒட்டு மொத்தமாக சூதாட்டத்தினுடைய தந்தை மார்ட்டின் என்பவர் இந்திய சூதாட்டத்தினுடைய தந்தை செத்து போகிறான் நிறைய பேர் ஆன்லைன் ரம்மியில் கடனம் வாங்கி விளையாடி செத்து போகிறான் இதுவரை செத்து போன பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பலாயிரக்கணக்காறு பேருடைய மரணத்திற்கு காரணமானவர் மார்ட்டின் இந்த மார்ட்டின் இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் தான் இவர் உருவாகிறார் உருவாகி இந்தியா முழுக்க சூதாட்டத்தினுடைய தந்தையாக மாறுறார் இதுதான் இவருடைய அடையாளம் இவர் சூதாட்டத்தில் வர்ற பணங்களை அனைத்து கட்சிகளுக்கும் பிரித்து கொடுக்குறாரு பிஜேபிக்கும் பிரித்து கொடுக்குறாரு இது அந்த எலெக்ட்ரானிக் ஃபாண்டில் உள்ள ரகசியம் இது அவரை ஒரு முப்பது ஆண்டு காலமாக தொடர்ந்துட்டுருக்கார் காங்கிரஸ் இருந்தாலும் செய்வார் பிஜேபி இருந்தாலும் செய்வார் தமிழ்நாடும் ஆந்திரா கர்நாடகா லாட்ரி சீட் எங்கெங்கே இருக்கோ அங்கே பூரா மார்ட்டினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த சூதாட்டம் நடக்குது இந்த சூதாட்டம் வரக்கூடிய வருமானத்தில் தான் பல அரசியல் கட்சிகள் இயங்குகிறது இதுதான் மார்ட்டினுடைய அடையாளம் சரி இப்போ நம்ம பார்க்குறப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து வரக்கூடிய தேர்தலில் அதோட தாக்கம் எதுவும் இருக்குமா தேர்தல் பத்திரங்கள் சர்ச்சை இல்லை இங்கே ஓ அரசியல் தெரியாத மக்கள் தான் இருக்கான் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுற மக்கள் தான் இருக்கான் அப்போது நாற்பது கோடி பேர் இப்போது முப்பத்தி எட்டு கோடி பேர் மோடிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க முப்பத்தி நாலு கோடி பேர் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருக்கான் முப்பத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போட்டதுனால முந்நூற்றி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க முப்பத்தி நாலு கோடி பேர் பிரித்து பிரித்து ஓட்டு போடுறதுனால காங்கிரஸுக்கு நூறு எண்ணெய் கூட தாண்ட முடியல அப்போது இந்த அரசியல் விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலையை எந்த கட்சியும் செய்யல காங்கிரஸும் செய்யலை கம்யூனிஸ்ட்டுகளும் செய்யலை ஜனதாதளமும் செய்யலை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் நீங்கள் அரசியல் விழிப்புணர்வு கல்வியோ கொடுக்கப்படவில்லை அதை மறைக்கிறான் மறைப்பதனுடைய விளைவு இந்த கட்சிகள் அழிஞ்சு போகுது பிஜேபியுடைய சனாதன தர்மம் என்பது பிற்போக்குத்தனமான கொள்கையை சனாதன தர்மங்கிறான் அது மக்கள் ஏற்றுக்கிறான் அவனை தான் தர்மங்கிறான் அடிமையாக இருப்பது தான் தர்மங்கிறான் அதைத்தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான்னா அவன் அவனுக்கு அரசியல் தெரியல தான் அர்த்தம் நீ அடிமையாக இருறான் அதுதான் உனக்கு தர்மம் இந்து தர்மம் என்பது உனக்கு அடிமையாக இரு என்பது தான் தர்மம் இதைத்தான் அவன் ஏற்றுக்கிறான் அப்போ அவனுக்கு அரசியல் தெரியல அரசியல் சொல்லி கொடுத்தா பிஜேபியை விட்டு வெளியேறுவான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் அந்த நிலை வருவதற்கு கல்வி மறுக்கப்படுகிறது சுயமரியாதை மறுக்கப்படுகிறது வட இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லையே இதுதான் இந்தியாவருடைய அரசியல் பிஜேபி செய்வது தான் இந்திய அரசியல் இதை தான் பிஜேபி தொடர்ந்து இருக்கான் அதுதான் ஆட்சிக்கு வருவதற்கு அவனுக்கு பயன்படுது அதிகாரத்துக்கு வருவதற்கு பயன்படுது இதுதான் இந்திய அரசியல் அதனால் எலக்ட்ராக் எலக்ட்ரானிக் ஃபாண்ட் இந்த விஷயத்தில் படித்தவனுக்கு மட்டும் விஷயம் தெரியும் முப்பது பர்சன்ட் அவன் ஓட்டே போட வரதில்லை முப்பது பர்சன்டாவே ஓட்டை இப்போ மொத்த மொத்த ஓட்டு போலாகிறது அறுபத்தஞ்சி எழுபது பர்சன்ட் தான் இந்த அரசியல் தெரிஞ்சவங்க போகிற முப்பது பர்சன்ட் எதுக்குமே வர்றதில்ல ஆயிரரூபா பாட்டி தான் அரசை தீர்மானிக்கிறான் அப்போ இப்படி இந்த நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் வாய்ப்பே இல்லை இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும் நூறு சதவீதம் கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அரசியல் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும் இது ரெண்டுமே இங்கே இல்லை இது ரெண்டும் இல்லாத வரை இந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சார் இப்போ பார்த்தோன்னா பிஜேபி வந்து எலக்ட்ரல் பாண்டில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நூறு மீதி நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து மற்ற கட்சிகளும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இது இப்போ புதுசாக நடப்பதல்ல எல்லா கார்பரேட் முதலாளியும் தேர்தல் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து காங்கிரஸ் ஒரு கார்பரேட் தானே கார்ப்ரேட் முதலாளிகளால் உருவாக்கப்பட்டதான் காங்கிரஸ் காங்கிரஸ் முடிஞ்சது இப்போ அடுத்த பிஜேபி இந்த கார்பரேட் போகிறா பிஜேபிக்கு வந்துட்டான் அவ்வளோதான் இதுக்கு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய மாறுதலாம் இல்லை கார்பரேட் முதலாளிகள் இங்கே இந்துத்துவாவாக இருக்கான் அவர்கள் ஒரே ஆட்சி அதிகாரம் முழுக்க மோடிட்டு தான் அதிகாரம் முதல்ல சோனியாட்டு அதிகாரம் இருந்தது அப்புறம் ராஜீவ் காந்திட்டு இருந்தது அப்புறம் இந்திரா காந்திட்டு இருந்தது அப்புறம் நேருக்கிட்ட இருந்தது பிஜேபி வந்த பிறகு பாஜப்பாகிட்டு வந்தது இப்போ மோடிட்டு வந்திருக்கு இது பெரிய ஆட்கள் மாறுகிறார்களே தவிர காட்சி மாறுகிறதே தவிர அரசியல் மாறவே இல்லை அதனுடைய விளைவு இந்த கார்பரேட்டுகள் எதை செய்தாலும் மக்கள் கண்டுகொள்ள மாட்டோம் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி ஊழல் சொன்ன டூ ஜி ராஜா நீலகிரி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுகிறார் அப்போ அவனுக்கு அரசியல் தெரிஞ்சால் போடுவான அவன் ஒரு ஊழல் ஊழல் பேர் வழிக்கு அந்த ஊழல் பேர் வழி காசு கொடுத்து நீதியை விலைக்கு வாங்கிட்டு வரலாம் அப்போது மக்களுக்கு அரசியலே தெரியல இந்த அரசியல் தெரிஞ்சவன் கேரளாவில் இருக்கான் மேற்கு வங்காளத்தில் இருக்கான் பஞ்சாபில் இருக்கான் இப்படி ஒரு நான்கு ஐந்து மாநிலங்கள் தான் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கிறார்கள் மீதி ஆயரூவா எப்போ வரும் காத்துட்ருக்கான் இவர்கள் தான் இங்கே அரசியலை தீர்மானிக்கிற சக்தி அதனால் கார்ப்பரேட்டுகளை பற்றி மக்கள் கண்டுகொள்ளுவதே இல்லை சார் ஸ்டார்டிங்கில் மோடி வர்றப்போ ஆட்சிக்கு வர்றப்போ என்ன சொல்கிறாருன்னா ஊழல் அரசியலையும் குடும்ப அரசியலையும் நான் ஒழிப்பேன் அப்படின்னு தான் வராரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்க சூழ்நிலையும் ஒப்பிட்டு நீங்கள் எப்படி என்ன சொல்லுவீங்க இல்லை மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சர்வாதிகாரியாக உருவாகியிருக்கார் ஜனநாயகம் ஜனநாயகத்தினுடைய அளவீடு குறைந்து கொண்டே வருகிறது இப்போ சுப்ரீம் கோர்ட் தலையிடுகிற பொழுது அப்போ ஜனநாயகம் இல்லையுந்தான்னு அர்த்தம் அப்போ மோடி இப்படி ஒரு ஜனநாயகவாதியாக ஒரு நாடாளுமன்றவாதியாக எப்படி நம்ம பார்க்க முடியும் மோடி ஒரு சர்வாதிகாரி ஒரு ஒற்றையாட்சி தத்துவம் யாரை கேட்டார் பொது சிவில் சட்டத்துக்கு யாரை கேட்டார் சிஐ என்ஆர்சி பாராளுமன்றத்தில் பல விவாதங்கள் நடக்கும்போது ஆளே இருக்கிறதுல பாராளுமன்றம் எந்த எம்பி இல்லை எல்லாம் வேலைக்கு போயிடுறான் அப்போது எல்லா இந்த பிஜேபி வந்த பல ஆயிரக்கணக்கான மசோதாக்கள் நீங்கள் பிஜேபியை அனௌன்ஸ் பண்ணி பிஜேபி வி விவாதித்து பி பிஜேபியை சட்டமாக்கிட்டு போயிடுறோம் எதிர்த்து அதை விவாதம் பண்ணக்கூடிய ஆட்களே அங்கே இல்லை பாராளு பண்ணுறோம் இதுதான் சட்டம் பண்ணுறோம் அப்போ மோடியை எதை நினைக்கிறாரோ அதை சட்டமாக்கி கொண்டு போகிறார் இதுதான் இந்திய அரசியல் மோடி அரசியல் உங்களோட தகவலை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்